Akira. I'm Safiya. In the video, we will talk about pal sakkarai. Idala use pannama or healthy ana tasty ana peanut butter ice cream. Eppadi seiyadun paakalam. Solunga Safiya, peanut butter ice cream seiyadhukku enna ingredients la theva? Freezer la vacha 8 vaazhappazham, 1 cup veerkadalai, oora vacha 10 peerchampazham, mundiri, badam, kaaindha dhraatchai, indhu uppu. ஃபர்ஸ்ட் நம்ம பீனட் பட்டர் செய்யணும். அதுக்கு இந்த வேர்க்கடலை வறுத்துறலாம். மீடியம் फ्लेம்ல வேர்க்கடலை இது மாதிரி வறுக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு நிமிஷம் நம்ம வறுக்கணும்? 4-5 மினிட்ஸ் ஆகும். एक्चुअली நம்ம வறுக்கும்போது இந்த மாதிரி mix பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு ஈவனா ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ் கிடைக்கும். எல்லா பீனட்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி சவுண்ட் வரும். நல்லா ரோஸ்ட் ஆகும்போது பீனட்ஸ்லாம். இது கரெகட்டான ஸ்டேஜ். இப்போ பீனட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துறலாம். இத கொஞ்ச நேரம் ஆற விடணும். அதுக்கு அப்புறமா மிக்ஸில போட்டு அரைக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, அரைச்சிடலாம். எவ்வளவு நேரம் அரைக்கணும் சஃபியா? ஒரு 2-3 மினிட்ஸ் அரைக்கணும். நல்லா அந்த பட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைக்கணும். பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதான் கரெகட்டான ஸ்டேஜ். இப்போ டேட்ஸ் அரைக்கலாம். வச்சி போட்டுருக்கீங்களா டேட்ஸ்? ஆமா, 3 ஹார்ஸ் வந்து வாட்டர்ல போட்டு ஊற வச்சேன். சீட்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அந்த தண்ணி ஆட் பண்ணனும்மா கண்டிப்பா. ஆமா ஆட் பண்ணனும். ஏன்னா அந்த தண்ணில வந்து நியூட்ரிஷன்லாம் இருக்கும். சோ அந்த தண்ணி ஆட் பண்ணனும். இந்த ஸ்வீட்னஸ்க்காக நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணிருக்கோம்ல. ஆமா. ஆக்சுவலா டேட்ஸ் வந்து ரொம்ப சத்தானது. இதுல வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரோசன் பண்ணனா ஆட் பண்ணனும். கூட பீனட் பட்டரும் ஆட் பண்ணனும். ஒரு 3 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ண கரெக்ட்டா இருக்கும். ராக் சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலேயும் அரைக்க கூடாது. இப்போ நம்ம டாப்பிங்ஸ் ஆட் பண்ணலாம். அடுத்தலேயே நம்ம பாதாம் போடலாம். ஆக்சுவலாக இந்த பாதாமும் முந்திரியும் வந்து 8 ஹார்ஸ் சோக் பண்ணி கட் பண்ணி வச்சது. அப்போ தான் டைஜஸ்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். முந்திரி ஆட் பண்ணுறேன். காய்ந்த திராட்சை ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்து 3 ஹார்ஸ் வந்து சோக் பண்ணுது. இப்போ சோக்கிங் பண்ணுறதுனால நட்ஸ் அண்ட் சீட்ஸ்க்கு டைஜஸ்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இதுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபைனாக டேட்ஸ் பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பீனட் பட்டர் ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.